ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். 150cc செக்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு டைட்லி பேக்டு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேனுஃபேக்சரருமே கண்டிப்பாக 150cc ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கை தான் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 150cc மோட்டர் சைக்கிள்ஸை இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் அப்டேட் தான் வந்து இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஜாப்பனீஸ் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரான யமஹா அவங்களோட FZSFI வெர்ஷன் V3 ஒரு நியூ விண்டேஜ் எடிஷனை விட்டுருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் 2008 வந்து லான்ச் ஆனது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கண்டிப்பாக ரோட்டில் ஒரு நல்ல ப்ரெசன்ஸை கொடுத்துட்ருக்கு யமஹா எஃப்ஜி. அதுக்கப்புறம் இதை ஃபியூல் இன்ஜெக்டட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணாங்க. அதில் நிறைய வெர்ஷன்ஸும் வந்திருக்கு. இப்போது இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப நியூவான இந்த விண்டேஜ் எடிஷன்றது ஒரு ப்ளூஇஷ் க்ரீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நியூ கலர் வேரியண்ட்டை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு டிசம்பர் 1st weekலேருந்து நீங்கள் எல்லா ஷோரூம்ஸுமே அணுகி அங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ஜினில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1,10,000 rupees அந்த ரேஞ்சில் தான் வருது. இது ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். கரண்ட்லி செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த விண்டேஜ் எடிஷன் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கிறதுக்கு காரணம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கூட அந்த விண்டேஜ் கிராஃபிக்ஸ் தான். இது ரெண்டு பக்கமே வருது, டேங்க்லையும் சரி சைட் கவுல்ஸ்லையும் சரி. இந்த நியூ விண்டேஜ் கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டான கலரில் ஒரு ப்ரௌன் கலர் லெதர் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் சீட்லையும் சில அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்கு யமஹா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டுக்கு கிட்டத்தட்ட 16% வந்து ஒரு லார்ஜ் சீட்டிங் சர்ஃபஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு 26mm அகலமாகவும் ஒரு 5mm திக்னஸ் அதிகமாகவும் இருக்குது. இதனால் உங்களோட ஃபேப்ரிக் நீங்கள் லாங் ரைடில் போகும்போது பிரீத்தபிள் நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா கிளைம் பண்ணுறாங்க. யமஹா எஃப்ஜிக்குன்னு ரொம்ப ரிமார்க்கபிளாக இருக்கக்கூடியது அதோட எக்ஸாஸ்ட் தான். அந்த ஷார்ட் ஸ்டப் எக்ஸாஸ்ட்டுக்கு மேலே கவர் பண்ணக்கூடிய அந்த ஃபெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை கொஞ்சம் வேறு டிசைன்லையும் ரொம்ப ஷார்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் டிசைன் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. மேலும் இந்த விண்டேஜ் மாடலில் இந்த என்ஜின் கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஷீல்டை இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ஜினுக்கு வரக்கூடிய எந்த ஒரு மட் ஸ்ப்ளாஷையும் இந்த என்ஜின் கவல் ரொம்ப சுலபமாக தடுக்கும். இதன் கூடவே ரொம்ப பெரிய ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டி தான். இது வந்து யமஹா மோட்டர் சைக்கிள் கனெக்ட் எக்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களுடைய ஸ்மார்ட் மொபைலை உங்களோட பைக்கோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் வழியாக. இதனால் உங்களோட பைக் எங்கெல்லாம் போயிருக்கு, எந்தெந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, உங்கள் பைக்கோட லொக்கேஷன், பார்க்கிங் ரிலேட்டட் இஷ்யூஸ், இன்னும் சில நேரங்களில் உங்களோட பைக்கை கூட நீங்கள் லாக் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட். அண்ட் இது கூடவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே தான். மற்றபடி மெக்கானிக்கலாக எந்த ஒரு சேஞ்சஸுமே யமஹா பண்ணல. இந்த விண்டேஜ் எடிஷனில் இருக்கக்கூடியது இல்லை இதை பவர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 149cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜின் தான். இது கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.4 bhp at 7,250 rpm. இதோட மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.6 Nm ஆஃப் டார்க் இருக்குது அட் 5,500 rpm. சஸ்பென்ஷன் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடியது ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. டயர் செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 17-inch வீல்ஸ் தான். ஃப்ரண்டில் இருக்கக்கூடியது 100-section டயராகவும் ரியரில் இருக்கக்கூடியது நல்ல ப்ராட் 140-section டயராகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 rupees தான் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு இது ஒர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.